எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். காலேஜ் பசங்களுக்கு வந்து நம்ம ஒரு பாக்கெட் மணி கட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, பாவம் திண்டாடி போவாங்க, நம்ம காலையை சுற்றி சுற்றி வருவாங்க, நம்மளுக்கு அதில் ஒரு சந்தோஷம். பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் அதே மாதிரி நம்ம ஒரு ஷேரை வாங்குறது எதுக்காக வாங்குகிறோம், ஒன்றா ப்ரைஸ் வந்து மேலே போவோம், நம்மளுக்கு லாபம் வரும், ப்ரைஸ் மேலே போகாட்டி நம்மளுக்கு வந்து வருஷமான டிவிடெண்ட் கொடுப்பாங்க, அதில் ஒரு இன்கம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்குகிறோம். நம்மளுக்கு டாப்பாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குன்னு பார்த்தா வேதாந்தா, என்எம்டிசி, பிடிசிண்டியா பங்குலாம் இப்போ எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வேதாந்தா எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் மட்டும் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 81 ரூபா பக்கத்தில் கொடுத்துருக்கான். 13 ரூபா 31 ரூபாய்னு சும்மா அள்ளி கொடுத்துருக்கான். இந்த டிவிடெண்ட் அப்படின்றது வந்து இந்த ஷேரை வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே தான் கிடைக்கும், நம்மளுக்கும் கிடைக்கும், இவங்க வேதாந்தானுடைய ப்ரொமோட்டர் அவங்களுடைய பேரண்ட் கம்பெனிக்கும் கிடைக்க தான் செய்யும். எதுக்கோ அவங்க கொடுக்குறான் இருக்கட்டும், பட் நம்மளுக்கு வந்து நம்ம மிக அருமையான டிவிடெண்ட் அப்படின்றது வேதாந்தா கொடுக்குது. அதே மாதிரி நம்ம என்எம்டிசி எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 121 ரூபா ஷேர். அவன் ஆல்ரெடி 5.25 ரூபா வந்து பிப்ரவரி மாதமே டிவிடெண்ட் கொடுத்துட்டான். மேபி டிசம்பரில் இனி டிவிடெண்ட் ஏதாவது வருதா என்ன அப்படின்றது தெரியல. இதுக்கு முன்னாடி 2021 போய் பார்த்தோம்னா டிசம்பரில் ஒரு கிட்டத்தட்ட 9 ரூபா 1 பைசா கொடுத்துருக்கான், அது போக 7.76 கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, என்எம்டிசி ஸ்டீல் அப்படின்ற கம்பெனியும் கொடுத்துருக்கான். ஸோ இருக்கிறதுலே டாப் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேதாந்தா, என்எம்டிசி இருக்குது. இது கூட இந்த பிடிசி இந்தியா அப்படின்ற நம்ம ஷேர் நம்ம எடுத்து பார்த்தாலும் வெறும் 78 ரூபா ஷேரு பிடிசி இந்தியா. அவனுடைய சமீபத்தில் இந்த வருஷத்தில் கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் மட்டும் பார்த்தோம்னா 6 ரூபா. என்ன மோசமாங்க, இதுவும் வந்து நல்லா ஹை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு தான். 2021 போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7.5 கொடுத்துருக்கான். 2020 போய் பார்த்தாலும் 7.5 கொடுத்துருக்கான். இந்த வருஷம் ஒரு 5.80 கொடுத்துருக்கான். ஏன்னா அதில் சில மேனேஜ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வருதுன்ற நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து இதுதான் நல்லா டாப் டிவிடெண்ட் பேயிங் ஷேர்ஸ். இந்த சமயத்தில் இவனை நம்பி நம்ம இப்போ வாங்குகிறோம், திடீர்னு டிவிடெண்ட் கொடுக்கறதை நிறுத்திட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய லாபம் அப்படின்றது கட்டாயிரும், ப்ரைஸ் மறுபடியும் மேலே போச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு லாபம். ஏன் நம்ம இப்படி திடீர்னு பயப்படுறோம், டிவிடெண்ட் தரதை நிறுத்தக்கூடிய ஷேர்ஸ் அப்படி அடுத்த வருஷத்தில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ எடுத்து பார்க்குறோம்னு வைங்களேன். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி பிஜி பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றதுலேருந்து எனக்கு இன்னும் டிவிடெண்ட் வரலைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 2 கோடிக்கு டிவிடெண்ட் வரலன்றார். மேபி இது ஏதோ வேறு ஏதோ பிரச்சனை, மேபி அவருடைய புரோக்கர் அண்ட் ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அவரை காண்டாக்ட் பண்ணி பார்க்கணும். மற்றபடி அவன் கொடுத்துருக்கானா இல்லையா அப்படின்றது இப்போ பார்ப்போம். சரி, இப்போ பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கடைசி 2 கோடிக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா, நவம்பர் கொடுத்துருக்கானே, ஸோ நவம்பர் மாதம் 3 ரூபா அப்படின்றது கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் 3 ரூபா கொடுத்துருக்கான். ஸோ இந்த வருஷத்தில் 2022 மட்டும் கிட்டத்தட்ட 12 ரூபா கொடுத்துருக்கான். அந்த ஷேர் வந்து 129 ரூபா. ஸோ 10%. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காகவே வாங்குறாங்க. ஆனால் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அடுத்த வருஷம் டிவிடெண்ட் கொடுக்கறது நிறுத்திட்டே என்ன பண்ணுவீங்க, வேதாந்தா கொடுத்துட்டீங்கன்னு என்ன பண்ணுவீங்க, என்எம்டிசி கொடுக்கறது நிறுத்திட்டே என்ன பண்ணுவீங்க, பிடிசி இது போன்ற டிவிடெண்ட் ஹையாக கொடுக்கறது நிறுத்தது என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவனை போய் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அவனை நம்பி நம்ம பணத்தை போட்டிருக்கோம். இந்த பவர் கிரிட் இன்ஃப்ரா அப்படின்றது வந்து நம்ம கடைசி குவார்ட்டரில் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கான், என்ன லாஸ் பண்ணியிருக்கான்னு எடுத்து பார்த்தோம்னா, செப்டம்பர் 22, 2021 நம்மளுக்கு நல்ல அருமையான ஒரு லாபம், அதாவது ஜூன் 2021 234 கோடி அப்படின்றது லாபம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் செப்டம்பர் 2021 நஷ்டம் தான் பண்ணியிருக்கா, இருந்தாலும் டிவிடெண்ட்லாம் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த குவார்ட்டரில் லாபம் தான் பண்ணியிருக்கான், அதுக்கடுத்த குவார்ட்டர் அதுக்கடுத்த லாபம் பண்ணிவிட்டு இப்போ செப்டம்பர் 2022 குவார்ட்டருக்கு எடுத்து காமிச்சு என்னன்றா, நான் 920 கோடி நஷ்டம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம அடி வயிற்றில் கலக்குமா இல்லையா, அதாவது டிவிடெண்ட்டை நம்பி வாங்கிறது நம்மளுக்கு அடி வயிற்றை கலக்குமா இல்லையா? ஸோ அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த பவர் கிரிட்டில் பணத்தை போட்டிருக்கீங்கன்னா அடுத்தது வேதாந்தா இதே மாதிரி குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்க்கணும், அவனுடைய ப்ராஃபிட்லாம் பெட்டராக இருக்கா இப்போ பார்க்கலாங்களா? ஸோ சமீபத்தில் ப்ராடக்ட்ஸ் மெட்டல்ஸ்னுடைய ப்ரைஸஸ்லாம் கூட கம்மியாச்சு, பட் இந்த சமயத்துலேயும் வேதாந்தா என்ன பண்ணியிருக்கான்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அவன் லாபம் அப்படின்றது நல்லா தான் பண்ணிட்டு வந்திருக்கான். மார்ச் குவார்ட்டர், ஜூன் குவார்ட்டர், செப்டம்பர் குவார்ட்டர்ன்றது லாபம் அப்படின்றது தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். ஏன் கம்பெனிகள் டிவிடெண்ட் கொடுக்குதுன்னா முக்கியமான காரணம், அந்த கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அப்படின்றது அடைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அந்த கம்பெனி வந்து பெருசாக க்ரோத் அப்படின்றது கொண்டு போக முடியாது, அவனுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு மாதிரி ஹரிசாண்டல் லைனாக தான் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், சரி ஏன் வர்ற லாபத்தை வந்து நம்ம இந்த கம்பெனிலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக டிவிடெண்ட் மூலியமாக கொடுப்போமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் முக்கியமாக நம்மளுக்கு டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க, க்ரோத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த வேதாந்தா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு லாபம் ஈட்டிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சரி இந்த வருஷம் வேதாந்தா லாபம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு குவார்ட்டருக்கும்
லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்எம்டிசி பிடிசி இந்தியா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லை, இந்த மூணு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் டாப் டிவிடெண்ட் பேயிங் கம்பெனின்ட்டு. இது மாதிரி நீங்கள் எந்தெந்த டிவிடெண்ட் கம்பெனியில் வச்சிருக்கீங்களோ எவனா எப்போ வேணாலும் டிவிடெண்டை நிறுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்கிரீனர் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்கும் அவன் லாபம் பண்ணியிருக்கானா அப்படின்றது பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் லாபம் பண்ணல, குறைவாக பண்ணுறான், அல்லது நஷ்டம் பண்ணியிருக்கான் அப்படின்னாவே உடனே நீங்கள் என்ன பண்ணும், உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் குறைச்சிக்கிட்டு அல்லது வேறு கம்பெனிக்கு நீங்கள் மாறிடுறது உத்தமம். ஸோ இந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு வந்து அவன் பிஜி இன்வெட் வந்து இது வரைக்கும் அவன் டிவிடெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கான் லாஸ்ட் குவார்ட்டர் லாஸ் பண்ணாலும். ஸோ நீங்கள் டிவிடெண்ட் வரலைன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ப்ரோக்கர்டி, உங்களுடைய ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த பிஜி இன்வெட்டுக்கு யாரோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய டிபிஐடி இது, இது இவ்வளோ நாள் நான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிற ஹோல்டிங் பீரியடில் பாரு, பட் எனக்கு இன்னும் டிவிடெண்ட் வரல அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கிளைம் பண்ணும். நண்பர்களே, இந்த அல்கோ ட்ரேடிங் பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் ப்ரிலிமினரி, அதாவது ஒரு இனிஷியல் டேட்டா அப்படின்றது பார்க்கலாம். நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் 3 வருஷமாக இருந்திருக்காரு, மேன்யூவலாக வாங்கி விற்றுருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய பிஸி ஷெட்யூல் இருக்குது, அவர் கரெக்டாக ஒரு ரீட்டெய்லர் அப்படின்றதுனால மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அவரால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியல. ஸோ ஒரு மெக்கானிக்கல் வேல ஒரு அல்கோ ட்ரேடிங் வழியாக என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத சொல்லிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வாங்கி அதுவே ஆட்டோமேட்டிக்காக விற்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்கார். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, எல்லாமே நம்ம இப்போ 920 ஷார்ட் ஸ்ட்ராட்டல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஏற்கனவே இருக்கிற டெஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் இவர் ஆட்டோமேட் பண்ணியிருக்காரு. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த 145 ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அவர் போகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான ரூல்ஸ் ஃபாலோ பண்ண தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு ஒரு இடம் முதல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், அப்புறமா லைவ் ட்ரேட் பண்ணி போகலாம் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சு அப்படின்றாரு. அது ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி இருக்குது, அதை ஆட்டோமேட் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் ஒரு லாட் வச்சு பண்ணி பாருங்கள், 90 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ட்ரி அப்படின்றத அந்த ஆட்டோமேட்டிக்காக அல்காரிதம் மூலியமாக எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அது ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்து என்ட்ரி எடுக்காதீங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு லாபத்தை புக் பண்ணிட்டு போனீங்கன்னா, இந்த மாதிரி நான் கடைசி ஒரு மாதம் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருக்கேன், வின்னிங் ரேட் 75% இருக்குது, நான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 50,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது போட்டிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்களா, பொசிஷன் சைசிங் அப்படின்னா, நம்மகிட்ட 50,000 ரூபா பணம் இருக்குன்னா அப்படியே போய் அந்த 50,000 ட்ரேட் பண்ணிடக்கூடாது, மார்ஜின் டெப்ளாய் பண்ண வேண்டியது வந்து அதில் ஒரு 30%. ஏன்னா இது பை சைடு தான் போகிறோம், அதனால் 15,000 ரூபாய் ஃபஸ்ட்டு வந்து 50,000 ரூபா வச்சுருக்கிறவங்க 15,000 ரூபாய்க்கு மட்டும் மார்ஜின் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். அதுக்கு எவ்வளோ மார்ஜின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பொசிஷன் சைசிங் 50 ரூபா தான் வரும். ஸோ அந்த 50 குவான்டிட்டி தான் வரும், அந்த 50 குவான்டிட்டிக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வைக்கிறோம், 750 ரூபா வைக்கிறோம்னா லாஸும் அதே தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பொசிஷன் சைசிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பராக அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கார். உங்களுக்கு ரெடிமேடு ஃபார்முலா மாதிரி இது, உங்கள்கிட்ட 2 லட்சம் ரூபா இருக்குன்னா டக்குன்னு 2 லட்சம் ரூபா உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் மார்ஜின் டெப்ளாய் பண்ண வேண்டியது 60,000 ரூபா தான் பண்ணணும். அதுக்கு 4 லாட் பண்ணலாம், 4 லாட் பண்ணும்போது நீங்கள் லாபம் அப்படின்றது 3,000 ரூபா வச்சிங்கன்னா நஷ்டம் அப்படின்றது அதே 3,000 ரூபா அப்படின்ற மாதிரி வைக்கணும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா வெளி வந்துடும். இதனுடைய ரிசல்ட் என்ன ஆயிருக்கு, ட்ரேட் ரிசல்ட் அப்படின்றது ஒரு மாதத்துக்கு மட்டும் பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஸோ 23 நவம்பர் அப்படின்ற டேட்டில் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு, 177 ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. என்ன ஸ்ட்ரைக்கு 18,500, புட் ஆப்ஷன் வாங்குற மாதிரி கிடச்சிருக்கு. 177 வாங்கினது 193.55 ரூபா வந்தோடனே அவரது ப்ராஃபிட் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் அடுத்த என்ட்ரி அப்படின்றது போகல, அந்த அல்கோ ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சார். ஸோ இதுதான் அவர் ஒவ்வொரு நாளும் போட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியில் பிஎன்எல் வந்து 7,529 ரூபா வந்திருக்கு, 42% பக்கம் ப்ராஃபிட் அப்படின்றது வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம அல்கோ ட்ரேடிங் பண்ணாலும் சரி, மேனுவல் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு வந்து தேவை என்ன, ஒரு புரோக்கர் அப்படின்றது வேணும். ஜீரோதோ அல்லது வேறு அலைஸ் ப்ளூ அல்லது கோட்டக் அல்லது ஏஞ்சல் ஒன்னு ஏதாவது ஒரு புரோக்கர் அப்படின்றது வேணும். ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒன்று வேணும். ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டோம், 145 ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு. ஸோ இந்த 145 ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு டூல் அப்படின்றது வேணும். ஸோ இந்த 145 ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கோடிங் எழுதி ரெடியாக வச்சிருக்காரு. இதை சப்ஸ்கிரைப், அது எங்கே, ட்ரேட்ரானில் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த சப்ஸ்கிரைப் இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீஸ் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காரு. ப்ராஃபிட் ஷேரிங் அப்படின்றது நம்மளுக்கு எதுவும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாராவது ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நான் எடுத்து பார்க்குறேன், பண்ணியிருக்காங்க ஒரு 12 பேர்த்துக்கு பக்கம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக அப்படி இவர் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி கோடிங் எழுதி கொடுத்துருக்காரு அல்கோ ட்ரேடிங்க்கு. ஸோ இது எப்படி நம்ம இது எடுத்துக்கலாம் அப்படின்னா,
ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். 1-4-5 ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து காலையில எவ்ரிடே மார்க்கெட் 9:30 ஓபன் பண்ணி 9:30 ஏதாவது ஒரு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ 160 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 18,500 வச்சுக்கீங்களேன் நிஃப்டி, அவன் வந்து 18,500 அல்லது 18,400 ஒரு கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு 160 ரூபா பக்கத்தில் வருது அப்படின்னு வச்சிங்களா, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ 9:15 to 9:30. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 160 ருபீஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ஒரு மாதிரி மார்க்கெட் ஏற்ற இறக்கிறதுனால அவன் வந்து திடீர்னு என்ன பண்ணுவான், ஒரு 175 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏற்கனவே 160 ருபீஸ்க்கு பார்த்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்ஷன் வந்து 175 தாண்டும் போது இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுது, பை பண்ணிடுது. பை பண்ணதுக்கப்புறம் கீழே 750 ரூபா ஸ்டாப் லாஸ் சொல்கிறாரு இல்லையா, அப்போ கீழே 15 ரூபா ஸ்டாப் லாஸ், மேலே வந்துச்சுன்னா 15 ரூபா டார்கெட் அப்படின்னு ஒரு லாட்டுக்கு போட்டு வச்சு விற்கிறதா இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய வேலையை. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, பண்ணி வச்சிருக்காரு, இதை சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்தோம்னா சப்ஸ்கிரைப் ஆயிரு. பட் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர் எழுதியிருக்கிற இந்த ஃபார்முலா இந்த ட்ரேட்ரானில் கொண்டு போய் போட்டிருக்காரு. இந்த ட்ரேட்ரானில் எல்லாருமே பார்ட்னர்ஸ் தான், ஏகப்பட்ட புரோக்கர்ஸுக்கு வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக அந்த ஏபி மூலிமா கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜீரோ தான் இதில் இருக்குது, பட் இந்த லிஸ்ட்டில் நான் பார்க்கும்போது ஜீரோ தான் அப்படின்றது இல்லை. ஸோ நிறைய புரோக்கர்ஸ் அப்படின்றது இதில் இருக்குது, அவங்களே வந்து செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு புரோக்கருக்கும் எப்படி நீங்கள் வந்து செட்டப் பண்ணணும், ஃபயர்ஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, அப்போ ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒன்று எப்படி மிக எளிமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோ டு புரோக்கர் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்னு ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்கான். இதை நீங்கள் பண்ணிட்டு ஃபஸ்ட் இந்த ட்ரேட்ரானில் வந்து ஒரு லாகின் பண்ணி மெனு கிரியேட் பண்ணிங்க, உங்களுக்குன்னு ஒரு ஐடி வரும், அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து எந்த புரோக்கரும் அந்த புரோக்கருக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு ட்ரேட்ரான்லேயும் எல்லாம் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இவரோட இது வந்து இந்த மாதிரி 145 ப்ரோ ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஆட்டோ என்ட்ரி எக்ஸிட் பை எஃப்டி ஸ்குவாட் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனுடைய லிங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லை, இந்த https://tradetron.tech/strategy.223880 அப்படின்றது போட்டிங்கன்னா வந்துட போகுது. வந்ததுக்கப்புறம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு இதில் ப்ரைசிங் பிளான் அப்படின்றது இந்த ட்ரேட்ரானில் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ஃப்ரீயாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பேப்பர் ட்ரேட் நீங்கள் பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெப்ளாய் பண்ணி நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஃபியூச்சரில் ஒர்க் ஆகுது அப்படின்னா மினிமம் மாதத்துக்கு 300 ரூபா அப்படின்ற ஒரு பிளானை கட்டி இந்த ட்ரேட்ரன், அதாவது மூணு இது வேணும்னு நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா, புரோக்கர் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, அதுக்குண்டான சில சார்ஜஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அவர்கிட்டருந்து நீங்கள் ஃப்ரீயாக அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து ட்ரேட்ரான் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி வருது. ஸோ அது எவ்வளவு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 300 ரூபா பக்கம் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி இன்னும் வேணும் டீட்டெயில் வேணும்னா அவங்களே நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்குலாம் நீங்கள் ட்ரை பண்ணி இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களில் சில பேர் நினைக்கலாம் நான் ஆப்ஷனில் இல்லைங்க, ஏதாவது ஈக்குவிட்டியில் இன்ட்ராடேக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி எடுக்குன்னா செமி ஆட்டோமேட்டட் அப்படின்னு இருக்குது. இந்த சார்ட்டிங்கில் நான் வந்து இப்படி ஒரு ஃபார்முலா, நிறைய ஃபார்முலா எழுதி வச்சுருப்பாங்க. நான் வந்து என்ன ஃபார்முலா எழுதி வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி திருப்பூர் புல்ஸ் இன்ட்ராடே அப்படின்ற மாதிரி போட்டு பையிங்க்கு தனியாக போட்டிருக்கோம், செல்லிங்க்கு நீங்கள் திருப்பூர் புல்ஸ் இன்ட்ராடே பையிங் அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் வரும். இதுக்கப்புறம் நீ நிறைய பேர் காப்பி பண்ணி மாற்றி வச்சாலும் வச்சுக்குவாங்க. ஸோ திருப்பூர்புல் சின்ட்ரடே பையிங் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி எதெல்லாம் பையிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிலது அனலைஸ் பண்ணி, நான் என்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு 30 டேஸ் இஎம்ஐக்கு மேலே இருக்கிறது ஒரு ட்ரெண்டு, லார்ஜ் டைம் ஃப்ரேமில் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி சூப்பர் ட்ரெண்ட் பக்கத்துலேயோ அந்த சூப்பர் ட்ரெண்டில் செல்லிங்கோ அல்லது பிவட் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே வரும்போது நம்ம பையிங் அப்படின்றது இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் மத்தியானமே சொல்லியிருந்தேன் ஐஜிஎல் ஷேர் அப்படின்றது வந்து ஒரு பையிங் சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஐஜிஎல் வந்து இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஏன் நான் ஐஜிஎல் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன்னா என்னுடைய வாட்ச் லிஸ்ட் அந்த ஃபில்டர் கண்டிஷன்லேயும் வந்தது, அதுவும் இல்லாமல் சமீபத்தில் அதில் ஒரு நியூஸ் இருக்குது இந்த மாதிரி கேஸ் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இவன் கண்டிப்பாக மேலே போவான் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம இங்கே வாங்குறோம்னு வச்சுங்களேன், நேற்றத்தை லோவை ஸ்டாப் லாஸாக போட்டோம்னா கண்டிப்பாக இங்கேருந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் வந்திருக்கு பாருங்க, காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து எங்கே வேணாலும் இருக்கும், அதில் நம்மளாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அவர் வந்து இந்த மாதிரி 145 ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத ஆட்டோமேட் பண்ணியிருக்காரு. இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் கண்டுபிடிச்சி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மேபி ஃப்யூச்சரில் ஆட்டோமேட் பண்ணால் வாய்ப்பு இருக்குது, இல்லைனாலும் நீங்கள் மேன்யூவலாக இப்போதைக்கு செமி ஆட்டோமேட்டடாக நீங்கள் இந்த இதில் போய் பார்க்குறீங்க, சார்ட்டிங்கில் போயிட்டு திருப்பூர்புல் சின்ட்ராடே பையிங்னு போடுறீங்க, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி ரன் ஸ்கேன் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா அது அந்த டைமுக்கு எது பையிங் சைடு போகிற மாதிரி இருக்கானோ அதை கண்டுபிடிப்பான். நம்ம போய் கரெக்டாக இது எப்போ இங்கே வந்து கீழே வந்து முட்டுறான்,
மேலே இருப்பான், மேலேருந்து கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி எப்போ இந்த பிவட் பாயிண்ட்டுக்குள்ளே சென்ட்ரல் பிவட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே வந்து முற்றானோ அப்போ நீங்கள் பையிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது இன்றைக்கே ஐஜியில் வந்திருக்கு. ஸோ இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.